திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டம் இன்று நடைபெற்றிருக்கிறது. அந்த கூட்டத்தில் 8 தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதில் முதல் தீர்மானமாக மத்திய அரசினுடைய ஆட்சியினுடைய சர்வாதிகாரத்தை அலங்கோலங்களை சுட்டிக்காட்டி ஒரு தீர்மானமும், அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய மாநில அரசினுடைய கையாலாகாத எடுபடி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அதிமுக ஆட்சியை கண்டிக்கின்ற வகையிலும், அதேபோல் பேரறிவாளன் உள்ளிட்ட தோழர்களை உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் பரிந்துரையோடு மாநில ஆளுநரிடத்திலே எடுத்துச் சொல்லி அவர்களை விடுதலை செய்யலாம் என்ற அந்த உத்தரவை வழங்கியிருக்கிறது. எனவே உடனடியாக மாநில அரசு அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி மாநில ஆளுநருக்கு பரிந்துரை செய்து பேரறிவாளன் உள்ளிட்ட அவர்களை எல்லாம் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்ற அந்த தீர்மானமும், அதேபோல் குட்கா விவகாரத்தில் அண்மையில் சிபிஐ அதிகாரிகள் டிஜிபி ராஜேந்திரனுடைய இல்லத்திலும் அமைச்சராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கருடைய இல்லத்திலும் நடைபெற்றிருக்கக்கூடிய சோதனைகள் அடிப்படையில் அவர்களை உடனடியாக ராஜினாமா செய்ய சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்கள் உடனடியாக கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற அந்த தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதேபோல் கடைசி தீர்மானமாக வருகிற 18ஆம் தேதி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் அந்தந்த மாவட்ட செயலாளர் தலைமையில் இந்த ஆட்சியினுடைய அலங்கோலங்களை எல்லாம் சுட்டிக்காட்டக்கூடிய வகையில் உடனடியாக டிஜிபி ராஜேந்திரனையும் அமைச்சராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கரன் அவர்களையும் ராஜினாமா செய்ய சொல்ல வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறவிருக்கிறது என்ற அந்த தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம். என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.